ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளையுமே நம்ம நவக்கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நவக்கிரகங்கள் மூலிமா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது. அந்த வகையில் நாம் பிறக்கும் போதே அந்த நேரத்தில் கட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அந்த கட்டத்தோட அடிப்படையில் தான் நமக்கு ராசி, அதுக்கப்புறம் நமக்கான ஜாதகம்லாம் வந்து கணக்கிடப்படும். அப்படி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கான வாழ்நாள் பொது பலன் இதுதான் என்று சில முக்கியமான தகவல்களானது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுடைய உண்மையான முகமே இப்படி தான் இருக்குமா? ஸோ நம்மளை பற்றி நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம ஜாதகத்தை புரட்டி போட்டாவே நம்மளை பற்றி முழுசாக எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய உண்மை முகத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுடைய உண்மை முகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிறக்கும் போதே இந்த மாதிரி குணநலன்களோட தான் இருப்பீங்க. வளர வளர இந்த மாதிரியான குணநலன்கள் இருக்கும். படிப்பு, வேலை, அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கிரகங்களிடையே மாற்றங்கள் என்ன ஏற்பட்டாலும் பொதுவாக சில விஷயங்கள் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாறாமல் இருக்கக்கூடிய உண்மை முகங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நிறைய தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய குண அதிசயங்கள், உண்மை முகங்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இனிமே தான் உங்களை பற்றி உங்களுக்கே நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. ஃபஸ்ட்டு, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குணங்கள் எந்த மாதிரி இருக்கும், அதாவது கேரக்டர் வரிசையாக பார்க்கும்போது என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற குணங்கள் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இன்றைய ஆன்மீக வீடியோவில் இந்த மாதிரி பார்க்குறதுனால மற்ற ராசிக்காரங்களுக்கும் உங்களை பற்றி குண அதிசயங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான தாள்களை வந்து கொடுக்குறேன். அதாவது உங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி உண்மை முகத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிற தாள்களை வந்து கொடுக்குறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்கள் குண அதிசயங்கள் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் 9வது இடத்துல இருப்பது தான் தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மொத்தம் 3 நட்சத்திரங்களை கொண்டு இருக்கு. அதாவது தனுசு ராசி அப்படின்னாவே இந்த 3 நட்சத்திரம் தான். மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், இந்த மாதிரி 3 நட்சத்திரங்கள் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்க கொண்டு இருக்கிறீங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசியுடைய அதிபதியை பொறுத்து தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கணிக்க முடியும். அந்த வகையில் தனுசு ராசினருடைய அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு பகவான் ஆவார். மேலும் இவர்களுடைய குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்கள் குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்றும் உங்களுக்கான ராசிக்கான நிறம் எண் மற்றும் பொருத்தமான ராசிகளை தெரிந்துருதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். அதாவது தெரிந்து கொள்வது கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லப்படுது. அதனால் ஒவ்வொன்றா வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பை கொண்டிருப்பீங்க. நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்து போல தான் நடப்பீங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பில் இந்த ஒரு குணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது தெரியாமே நீங்கள் அதை விட்டுடுறீங்க. ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டாவே நீங்கள் பல விஷயங்களை ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ மாணவர்களாக இருக்கிறவங்க எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படித்தா என்ன ஆகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான்கேற்ப செயல்படுங்க. வேலையில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணால் என்ன சாதிக்க முடியுமோ அப்படின்னு தெரியுதோ அதற்கேற்ப செயல்படுங்க. வியாபாரத்துலேயும் அதே மாதிரி தான். இப்போ முதலீடு பண்ணால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதற்கேற்ப இப்போ செயல்பட்டீங்கன்னா
பல உங்களுக்கு ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். கிரகநிலைகள் அப்பப்போ மாதம் மாதம் மாறும். அப்படி மாறினா கூட எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியக்கூடிய இது இருக்கும்போது அதற்கேற்ப நீங்கள் காயை நகுத்தி செல்லலாம். அதனால் தனுசு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் அதற்கேற்ப நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களில் அத்தனை பேரும் நீங்கள் நடந்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரியும் இருக்கும். அதே போல் நீங்கள் எல்லாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அன்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டீங்க. நீங்கள் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவராகவும் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களை பற்றி தெரியாத உங்களுக்கான அதிசயங்கள் தாங்க, அதாவது உண்மை முகங்கள் தாங்க. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது உடல் தோற்றத்திலையாக இருக்கலாம், இல்லை பேச்சிலையாக இருக்கலாம், ஆனால் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ளே இருக்குது. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். தங்க தான் உயர்வு அப்படிங்கிற அந்த தற்பெருமை கர்வம் உங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக இருக்கும். மேலும் உங்களை தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய கொண்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் தற்பெருமையை வந்து உங்களை பற்றி பேசிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அதே ஈக்குவலுக்கு நண்பர்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உயர்த்தி பேசுவீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள பொதுவாகவே இருக்கும். பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுடைய உண்மை முகமே இதுதான். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த முகம்தான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை அதிபதியாக கொண்டதால் பணத்தை அதிகமாகவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரும்ப மாட்டீங்க. ஸோ பணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பெருந்தேவையாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை வந்து இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ பணத்தை நீங்கள் அதிகமாக விரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறதுனால செலவு பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. இனி அந்த மாதிரியான தவறை வந்து செய்யாதீங்க. அதே போல் அதிகம் கோபம் வந்து வரும். ஸோ கோபம் வந்தால் சத்தமாக பேசுவீங்க. அந்த மாதிரியான குணங்களை வந்து கொஞ்சம் மாற்றிக்குங்க. எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பீங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை வெளியே வந்து காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. அது உங்களுடைய உண்மை முகத்தில் மெயினாக இருக்கக்கூடிய முகம். மேலும் நீங்கள் யாரையாவது தவறுதலாக பேசினால் யார் என்று கூட பார்க்காம அவர்களை விட்டு விலகி விடுவீங்க. அதாவது யாராவது தவறுதலாக உங்களை பேசினாலும் நீங்கள் யாராவது பேசினாலும் அவங்க யார் என்னன்னெலாம் பார்க்காம தக்குன்னு அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க. இது உங்களுடைய உண்மை முகத்தில் இருக்கக்கூடிய மெயின் முகம். அதே போல் எதிலும் தோல்வி அடைந்தால் எழுதில் துவண்டு விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரை மட்டும் நீங்கள் நிறைய மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய பல உண்மை முகங்கள் இதுதான். ஸோ உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன்கள் வந்து பார்க்கலாங்க. அதாவது அதிர்ஷ்ட பலன்கள்னால் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட கல், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கடவுள், அதிர்ஷ்ட நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு ஏற்ப பெயர், இதெல்லாம் வந்து என்னங்கிறதையும் கொஞ்சம் சொல்கிறேன். அதையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 3, 12, 21 போன்ற கூட்டி எண்கள் வந்து சொல்லலாங்க. அதே அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கருப்பு, வெளிர் நிலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் வந்து அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த நிறங்கள், இந்த எண்களை வந்து நீங்கள் நிறைய வந்து இது பண்ணலாம். அதே உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்க்கும்போது கனக புஷ்பரப கல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லப்படுறது. அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடு இதெல்லாம் இருந்ததுன்னா தெற்கு திசை பார்த்தவாறு இருந்தால் நல்லாயிருக்கும். அதே உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள்னு பார்த்தா குரு பகவான் தான் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானை வணங்குனீங்கனாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பெயர்கள் பார்க்கும்போது யோ யோ பாப்பி அந்த இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம், நிறம், எண், கல், திசை இதெல்லாம் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களை பற்றியே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வாய்ப்பு உங்களை போல இருக்கக்கூடிய எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சு அவங்கள பற்றிய உண்மை முகங்களை இந்த வீடியோ மூலிமா வந்து தெரியட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூடிய தனுசு ராசிக்காரங்களும் உங்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.